ஐயா, தயவு செஞ்சு ஒருத்தர் இறந்தால் எரிக்காதீங்க, புதைங்க. ஏன் என்னையா ஜோதிமல்லன்னு சொல்கிற? அதெல்லாம் கல் மண்ணாக இருக்குது, செடி கொடியாக இருக்குது, எங்கே அங்கே ஜோதி தெரியுது? என்னை இப்படி ஒருத்தர் கேட்டார். அவருக்கு என்ன சொல்கிறது? மனுஷனா? மனுஷனும் ஒரு மிருகம், சிந்திக்கும் மிருகம், திங்கிங் அனிமல். ஐயா, அனிமலா நான்? நீங்கள் அனிமலா? நீங்கள் மிருகமா? நீங்கள் எந்த மிருகத்துக்கு கடவுளை பற்றிய சிந்தனை எண்ணம் உண்டு சொல்லுங்கள். அங்கே தான் இந்த சிற்றம்பல கல்வி நடக்குது. மனுஷன் எங்கே கடவுளாக மாறுறான்? சமாதி வற்புறுத்தல் என்று ஒரு அதிகாரி எழுதியிருக்கார் சாமி. அதில் சொல்கிறார், ஐயா, தயவு செஞ்சு ஒருத்தர் இறந்தால் எரிக்காதீங்க, புதைங்க. ஏன்? ஏற்கனவே நான் உங்கள் திருமூலர் சொல்லியிருக்கார், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். எப்போ வேதாந்தியாக இருக்கும்போது. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? உடம்புலே ஒரு பொருளை கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. கடவுளே இங்கே இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இங்கே இருக்குது. இந்த அண்டத்தில் உள்ளது யாவும் இந்த பிண்டத்தில் இருக்குது. இப்போது அதனால தான் சமாதி வைங்க, எரிக்காதீங்க. ஏன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த சிற்றவை இருக்கு இல்லைங்களா, சிற்றவைக்கு இணையா ஒன்றுமே இல்லை. கடவுளுடைய வீடே நம்மக்கிட்ட இருக்குது. கடவுளே உள்ளார ஜோதியாக நம்மிடம் இருக்கின்றார். இதுக்கு மேலே ஒரு சொத்து கிடையாது. நமக்கு உள்ளே இருக்கின்ற இந்த பேங்க்கு வங்கி இருக்கு இல்லைங்களா, இதில் அருட்சக்தி, அளவு கடந்த அருட்சக்தி இருக்குது. இதை பயன்படுத்தி தான் சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, கர்மசித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எல்லாம் ஆடுறு சித்திகள் 64 கோடியும் ஆடுறாங்க. அவங்க சொன்னபடி இயற்கையே கேட்கும், இயற்கையே கேட்கும். அவ்வளவும் அந்த சக்தி புற எங்கிருந்து வருது அவங்களுக்கு? இந்த புருவ மத்திக்கு உள்ளே இருக்கின்ற சிற்றபையிலிருந்து தான் வருகின்றது. ஆக இந்த சிற்றபையை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? நெற்றிக்கு நேரே, அதாவது உள்ளே புருவத்து இடைவெளியில் உற்று உற்று பார்க்க. இவ்வளோதான் அங்கே ஒரே வரி தான், முடிச்சுட்டார் திருமூலர். உற்று உற்று பார், கண்ணால் பார்த்தா என்ன தெரியுங்க? நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். என்ன மந்திரம்? அருட்பெருஞ்சோதி மந்திரம். அதுக்கு விளக்கம் சாமி சொல்கிறது, பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம், ஈஸ்வரன் இங்கே தான் இருக்கான், சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனே. அப்போ சிற்றம்பலம் இங்கே உள்ளார் இருக்குது. அதுக்குள்ளே சிற்றம்பலம்ன்றது நம்முடைய ஆன்மா, ஞானசபை. அதுக்குள்ளே ஜோதியாக இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு, ஞான சித்தியே முடிஞ்சு போச்சு. ஈடனைகள் நீக்கி நமக்கு இன்பளிக்கும் என்றே ஆடும் திருவடிக்கு அன்பு வைத்தேன் ஐயாவே. ஈடனைகள் எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும், எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். மனுஷன் அப்படியே கடவுள் ஆகிடும். அருட்பெருஞ்சோதி யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆவார். இதை விட சுலுவான வழி, ஷார்ட்கட்டு உலகத்தில் யார் என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க. இதை விட்டுட்டு எங்கெங்கேயோ என்னென்னவோ பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம அப்பன் பாட்டேன் முப்பாட்டெல்லாம் இந்த சுருக்கமான வழி, வெளியே எங்கேயும் போக வேணாம், இங்கேயே நம்ம உடம்புலேயே இருக்குது. கண்ணை திரும்பி உள்ளாரப்பார், அவ்வளோதான். இதில் நிறைய தரங்கள், சகாக்கல்வியின் தரங்கள் எல்லாம் உணர்த்தினாங்கிறார். 10 தரங்களை அடியேன் கூட நான் மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகத்தில் விளக்கம் கொடுத்துருக்குறேன், சிடி இருக்கும். 10 தரங்கள் அதில் இருக்குது, ஸ்டெப்ஸ் வெவ்வேறு விதமாக. முத்தர்கள் ஒரு நிலை, சித்தர்கள் ஒரு நிலை, கர்ம சித்தர்கள், யோக சித்தர்கள், ஞான சித்தர்கள், அதுக்கு மேலே உத்தம நிலை, இப்படி ஒரு 10 நிலைகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் பெருமான் சொல்லுகின்றார். இப்போது பெருமான் ஒரு வரியில் அகவலில் சொல்லிட்டார், உலகெல்லாம் பறவை
என் உள்ளத்திலிருந்து அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி. பெருமானுடைய பூர்வ மத்தியிலிருந்து அருட்பெருஞ்சோதி கிளம்பி எங்கே போகுதுங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரைக்கும் போகுது. அந்த ஆற்றல் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவன் கொடுத்துருக்குறான், நமக்கு அக்கறையே இல்லை. நம்ம வீட்டு தோட்டத்தில் வயர சுரங்கமே இருக்குது, அதை மறந்துட்டு நம்ம வெளியில் போய் 10 காசு 20 காசு பிச்சை கொடுங்கன்னு பிச்சை கட்டுட்ருக்குறோம். தேவையில்லாதவங்க முன்னாலெல்லாம் போய் பல்லிழிச்சிக்கிட்டு மண்டிட்டுக்கிட்டு. இப்போது ரெண்டு புதுவிதமான ஆபத்து வந்திருக்கு. திருமூலர் சொல்கிறாரு, உருவருள் உடம்பினுள் உருவருள் கண்டேன்றார், அழியாத பொருளை நான் கண்டேங்கிறார், சிச்சபையை கண்டேங்கிறார். அந்த உருவருள் இருப்பதனால தான் உடம்பை எரிக்காதீங்க, புதைச்சிருங்க என்று சொல்லுகின்றார். ஐயா புதைச்சா என்ன? நல்லா கவனிங்க, இந்த இடம் தான் ரகசியம், எல்லாரும் மறைச்ச இடம் இதுதான். ஏன்னா இந்த புருவ மத்திக்கு உள்ளே நான் சொல்லியிருக்கிறேன், ஞானசபை சிற்சபை இருக்குது. எப்போதும் சிற்சபையின் கண்ணே கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியில் கவனம் வைக்க. புருவ மத்தியில் கவனம் வைக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப், முதல் படி. ரெண்டாவது படி, அண்ணாக்குக்கு மேலே ஆயுத எழுத்து மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை செஞ்சீங்கன்னா ஒரு இடம் வரும் அழுத்தம், அந்த இடத்துல தான் சிற்சபை இருக்குது. அந்த இடத்துலையே எப்பவும் கவனம் வச்சுக்கணும். இதுக்கு என்ன காசா பணமா? அந்த இடத்துலையே கவனம் வச்சுக்கிட்டு இருந்தா சைவ உணவு மட்டும் சாப்பிட்டா போகிறோங்க என்ன கிடைக்கும்? அண்ணாக்கில் அமுதம் வரும். முதல்ல எச்சில், இந்த சலைவா இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா இனிப்பாக சூறும், போக போக பசி குறைஞ்சிரும். எல்லா விளக்கமும் பெருமான் சொல்கிறாரு, ஏதாவது பாக்கி வச்சுருக்காரா? அவருக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, தனக்கு தன்னுடைய உடலில் நடந்தது பூரா அனைத்தையுமே கொட்டி தீர்த்துட்டார் அவ்வளோ கருணாமூர்த்தி வள்ளல் பெருமான். அப்போது இப்போ என்ன ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், மக்கள் தொகை அதிகமாக போயிடுச்சு, புதைக்க முடியலை, அதனால் நாங்கள் எரிக்கிறோம். எலக்ட்ரிக் ஸ்டவ், மின்சாரத்திலேயே எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நகரத்திலெல்லாம். இது ஒரு அபாயம். இப்போ இதை விட ஒரு பெரிய அபாயம் ஒன்று வந்துகிட்ருக்கு, அது என்ன தெரியுங்களா? விஞ்ஞானிகளே உற்பத்தி பண்ணுறான். எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறாங்களாம், கை போயிடுச்சா ஒரு மிஷின் கை, காலு போயிடுச்சா மிஷினில் ஒரு கால், மூளை போயிடுச்சா அங்கே ஒரு மெமரி சிப்பு. இப்போ நம்ம செல்ஃபோனில் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி ஒரு சிப்பு அங்கே வச்சிடுறேன். எல்லாமே எந்திர மனுஷன், எல்லாத்தையும் எந்திரமாக்கிக்கிறது, இப்படி ரொபாட்டிக் மேன் இப்படி செய்ய போகிறாங்களாம். தெரிஞ்சால் செய்கிறோம் சொல்லுங்கள். சிச்சபை எங்கேயா இருக்கு? எல்லாம் மனுஷன் மாதிரியே இருப்பான், 300 வருஷம் இருப்பான், 1000 வருஷம் இருக்கும். எந்திரம் அது மிஷின் தானே, சரி அங்கே சிற்சபை இருக்குமா? நம்முடைய சிற மத்தியில் சிற்சபை இருக்குது, வெட்ட வெளி இருக்குது. அந்த வெட்ட வெளியிலே ஒரு ஜோதியாக ஆடிக்கொண்டு இருக்கின்றான், அதுதான் நடராஜ பெருமான் சொல்கிறோம் இல்லையா. அதிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே தோன்றுகின்றது. அந்த சிற்சபை அந்த ரோபாட்டிக் மேனில் இருக்குமா? எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லுங்கள், இருக்காது. அந்த சிற்சபையை ஒரு கதவு இருக்குது, அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளார போனால் இந்த ஜோதி தெரிய நடராஜ பெருமானை தரிசிக்கலாம். இப்போ இங்கே பாடினாங்க இல்லைங்களா முதல் வரியே, என்னது, அருள் ஜோதி சிவமே. ஜோதிமலை நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன ஜோதி, விளக்கம் சொல்லலை, என்னையா ஜோதிமலைன்னு சொல்கிற, அதெல்லாம் கல் மண்ணாக இருக்குது, செடி கொடியாக இருக்குது, எங்கே அங்கே ஜோதி தெரியுது என்னை இப்படி ஒருத்தர் கேட்டார். அவருக்கு என்ன சொல்கிறது, அது கல் மண்ணாக தான்ப்பா இருக்குது, அது வெறும் குறியீடு தான். உன்னுடைய ஜோதிமலை புருவ மத்தியில் இருக்குது. இந்த புருவ மத்தியில் பார் ஜோதிமலை தெரியும், தெரிகிற வரைக்கும் பார், அப்போ தெரியும். அப்போது இந்த ஜோதிமலை அந்த எந்திர மனிதனிடம் இருக்குமா? அவனுக்கு தெரியாது விஞ்ஞானிக்கு. அவங்க ஊர் சாமியார் இயேசுநாதர் சொல்லலையா, அப்படியே மறைச்சி சொல்லிட்டார், கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூன்ட்டார். எங்கேயா தேவனுடைய பரலோக சாம்ராஜ்யம்னு சொல்கிற எங்கேயா இருக்குன்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு அவர் பெரிய சித்தர், அவர் சொன்னார், எங்கேயோ
பிரபஞ்சத்துக்கு அப்பால் இல்லைப்பா, உனக்குள்ளார இருக்கு. உனக்குள்ளாரன்னா எங்கே இருக்கு? அதுக்கு மேலே சொல்லலை. சொல்லியிருப்பார், இவங்க மறைச்சிட்டான். இப்படியே மறைச்சி 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 தானே 10,000 வருஷமாக எல்லா மனுஷனும் செத்து சுண்ணாம்பாயிட்டாங்க. ஐயா இன்னும் வேகமாக சொல்லுவார். நீருகின்றார் மண்ணாகி நாறுகின்றார். ஐயா இதை சொன்னால் என்னையா காசா பணமா ஐயா? ஒரு 18 சித்தர்கள், 1,000 யோகிகள், இவங்க மட்டும்தான் மேலே போகணுமா? சாதாரண மனுஷெல்லாம் நம்மளாம் மனுஷனே கிடையாதா? நமக்கெல்லாம் கடவுள் மனுஷ தேகத்தை கொடுக்கலையா? இதுதான் வள்ளலாரனுடைய கேள்வி. இப்போது இன்னொரு சிக்கலை இவங்க உண்டாக்குறாங்க. என்ன? எல்லா உறுப்புகளையும் எடுத்துட்டா, மூளையெல்லாம் எடுத்துட்டா, அங்கே சிச்சவை என்கின்ற ஞான ஆகாசம் எங்கே இருக்கும்? பரமாகாசம் எங்கே இருக்கும்? இருக்காதே, அவங்க தெரியலையே. அந்த விஞ்ஞானி என்னென்னவோ பண்ணுறான். உடம்பு நல்லாயிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறான், ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு ஜெரண்டாலஜின்னு புதுசாக நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கிறான், 300 வருஷம் இருக்கலான்னு சொல்கிறான். நேனோபாட்ஸ், அணுவை விட நுண்ணிய சிப்பாய்களை, ரோபாட்ஸை ரத்தத்தில் செலுத்தி புற்றுநோய்கள் எங்கே இருக்கோ அங்கே போய் அட்டாக் பண்ணி அந்த புற்றுநோயெல்லாம் அழிச்சிடுறது, நோயே இல்லாமல் செய்கிறது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 10 பைசாவுக்கு அடிச்சிக்கிறிய, உங்ககிட்ட 1,00,000,000 ரூபாய் சொத்து இருக்கே, அந்த சிற்றம்பழம் இருக்கே, அந்த சிற்றம்பழத்தை என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் அவங்க வந்து ஏற்றுக்கிறதே இல்லை. மனுஷனா? மனுஷனும் ஒரு மிருகம், சிந்திக்கும் மிருகம், திங்கிங் அனிமல். ஐயா அனிமலா நான்? நீங்கள் அனிமலா? நீங்கள் மிருகமா? நீங்கள் எந்த மிருகத்துக்கு கடவுளை பற்றிய சிந்தனை எண்ணம் உண்டு சொல்லுங்க? ஒரே ஒரு தாவரம், ஒரு பறவை, ஒரு பிராணி எதுக்காவது கடவுளை பற்றிய சிந்தனை உண்டா சொல்லுங்க? இந்த மாதிரி கூட்டம் போட்டுக்கிட்டு ஆத்மான்னா என்ன தெரியுமா, கடவுள்னா என்னன்னு தெரியுமா, இப்படி ஏதாவது பசுமாடெல்லாம் சேர்ந்து மாநாடு போடுதா, காக்கா குருவியெல்லாம் சேர்ந்து மாநாடு போடுதா? அதுக்கு அந்த உணர்வையே அவன் கொடுக்கல. இங்கே சொல்கிறார்ல பெருமான், அந்த உணர்வை நீ எனக்கு அருளினாய், கடவுளாக பார்த்து நமக்கு கொடுக்கவில்லை என்றால் இந்த உணர்வு வராது. அந்த உணர்வு வந்திருக்கும் பொழுதே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த கடவுளை பார்க்கின்ற, அவனை அடைகின்ற ஆற்றலை நமக்குள் வைத்துத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றான் அப்படின்றது தான் அர்த்தம். அப்படி தானே சாமி அடைஞ்சிருக்காரு, சித்தர்கள் அடைஞ்சிருக்காங்க இல்லையா? அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க? இன்னும் மனுஷனை அவன் சிந்திக்கிறான் அவ்வளோதான், ஆனால் இவனும் மிருகந்தான். இல்லை இல்லை, நமக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கின்றார். முக்தர்கள், சித்தர்கள், ஞான சித்தர்கள் கடவுள் வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிறாங்க. அது வேதாந்தத்துக்கு போனீங்கன்னாமா, அது அறிவில் மட்டும்தான் இருக்குப்பா, உடம்பில் இல்லைம்பாங்க. இல்லை, அதனால தான் திருமூலர் வெளிப்படையாக உடைச்சார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவார். ஏன் உடம்பு அழியும் போது சிற்றவை அழிஞ்சு போகுது? சிற்றவை அழியும் போது உயிர் அழிஞ்சு போகுது. உயிர் தானே சிற்றவை இல்லையா? அப்போது அந்த புருவ மத்தியிலேயே கவனம் வச்சுக்கிட்டு இருந்தா அங்கே தான் இந்த சிற்றம்பல கல்வி நடக்குது. மனுஷன் எங்கே கடவுளாக மாறுறான்? வெளியில் அந்த கோயில், இந்த கோயில், அந்த காடு, இந்த காடு, அந்த தாவம் எதுலேயுமே இல்லை, புருவ மத்தியில் தான் இருக்குது. புருவ மத்தியிலேயே கவனம் வச்சு உள்ளேயே பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய சுவாசம், அதுக்கு தான் அடிக்கி வாசி ஊதுறது மேலே அந்த கதவு திறக்கிறதுக்கு, அதுக்கு தான் அண்ணாக்கில் போட்டு தேய்க்க சொல்லுவார், கரிசாலை சாறு போட்டு தேய்க்க சொல்லுவார் பெருமான். அந்த இடத்துல அண்ணாக்களை இருக்கிற அந்த சளி, அந்த கோழை, அந்த பித்தநீர், கவனீர் எல்லாம் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எளிமையாக சீக்கிரமாக அந்த கதவை திறந்துடும். அந்த கதவை திறந்துக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே. எதுக்கு? திருவருளாம் அருஜோதி திருவுரு காட்டாயோ, அதை பார்த்துடணும். அவ்வளோதான் நம்ம வேலை, ஷார்ட்கட். இதில் சரியை கிரியை யோகம் ஞானம் ஒவ்வொன்றிலையும் 4 இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. பெருமான்
எளிமையாக முடிக்கிறார். அப்போது அந்த கதவை திறந்துச்சுன்னா உள்ளார பார்த்தா அருப்பெருஞ்சோதி ஆடிட்டு இருக்கும். நடராஜ பெருமான் அருட்சிவமாக அருட்ஜோதி சிவமாக ஆடிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே என்னாகும், சாகின்ற இந்த மணியத் தலை சாகாத சிவன் தலையாக மாறும். சிவன் தலையாக மாறுகின்ற பொழுது என்னாகும், பெரியவங்க நமக்கு சிவனுடைய ஃபோட்டோவை புகைப்படத்தை அந்த காலத்துலேயே வரைஞ்சி காட்டினாங்க ஓவியத்தை. அதில் என்ன சிவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியுங்க, தலையில் ரெண்டு. அது ஏதோ கதை சொல்லுவாங்க, கதையெல்லாம் வேணாம். ஒரு பக்கம் கங்கை அகாய கங்கை, இன்னொரு பக்கம் நிலா பௌர்ணமி. அந்த ஆகாய கங்கை என்பது அமுதத்தை குறிக்கும், புகா புனல். இந்த சந்திரனுடைய ஒளி கதிர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒளிக்கதிராக ஒரு சுவாசம், காற்றால் ஆகியதல்ல ஒளியால் ஆகிய ஒளி சுவாசம் வரும். அப்போது முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் ரகசியம், இதுதான் சிற்றம்பல கல்வி. அப்போ என்ன கிடைக்கும், தெரியாத விஷயமே கிடையாது.